அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் மந்திரமா தந்திரமா என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் மனோஜ் அலெக்ஸ். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நவநாகரிக உலகில் பல தந்திரங்களான ஒரு நுட்பமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது சின்ன பிள்ளைகள்லாம் கண்கட்டு வித்தைன்னு கூட சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை காட்ட போகிறீங்க? தந்திரம் மந்திரம்லாம் இல்லை, ட்ரிக்கு, சின்ன ட்ரிக்கு தான். ஆமாம், சிம்பிள் தான். இது எவ்வளோ? இது வந்து ₹1. ₹1 இல்லையா? ஆமாம், இந்தியன் நாணயம். ஸோ ₹1 வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ₹1 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ₹1 வச்சு இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இதில் இல்லை சொல்லிட்டீங்க. இல்லை இல்லை, நான் சாதாரணமாக கேட்குறேன். சாதாரணமாக ஒரு பிஸ்கட் வாங்கலாம், இல்லை ஒரு சாக்லேட் வாங்கலாம், அந்த மாதிரி வாங்கலாம். ஏதோ நமக்கு தேவையான உணவுப் பொருளோ ஏதோ தேவைக்கு வாங்கிக்கலாம். பொதுவாக இந்த நாணயம் என்பது நமக்கு வேணக்கூடியதுக்கு வர்த்தகம் பண்ணுவதற்கு ஒரு உலோக வில்லை, மதிப்புள்ள உலோக வில்லை. ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு இது வாங்கலாம் இது வேணாம் வாங்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இதை வாங்குறத நம்ம இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, யூஸ் பண்ணும்போது இது உள்ள போகும். ஓஹோ, எப்படி? காயின் தானே, ஆனால் இதுக்குள்ளே போயிடும். எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்கன்னா, பாருங்கள், நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ ஆக்சுவலாக இதில் ₹1 வந்து இப்போ பிஸ்கட்டாக வாங்க முடியுதா? வாங்க முடியுதா? முடியுமா? முடியறது இல்லை. பிஸ்கட் எவ்வளோ சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்கள் ₹5 பேக்கெட். அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த ₹1 கண்டிப்பாக பிஸ்கட் வாங்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ பிஸ்கட்டே வாங்க முடியாத நம்ம அப்படியே போக வச்சிட்டோம். அதான் போயிடுச்சு சரிங்களா? அப்ப ₹1 அப்படின்னாலும் நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது, அது நமக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, சிறுக சிறுக சேமிச்சாதான் பெருக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா? ஸோ அப்ப நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பிரயோஜனமே இல்லாம மாறிடும். ஓஹோ. ஸோ ₹1 இப்ப வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம ஒன்றே ₹1 கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதான் உண்மையான. சிறு துரும்பம் பழுத்த உதவும் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். மந்திரமா தந்திரமா கண் முன்னே நடந்தது இதுதான். அந்த ₹1 மறைந்ததும் தெரியவில்லை, திருப்பி மறுபடியும் கண் முன்னே வந்ததும் தெரியவில்லை. அந்த வகையில் இது ஒரு தந்திரமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த தந்திரத்தை விளக்க போகிறோம். அது எப்படி சொல்லுங்கள்? ஸோ விளக்கத்தை நம்ம எப்பயுமே வந்து மேஜிக்னா ஒன்றே அப்படி இப்படி நினைக்கக்கூடாது. சாதாரண விஷயம் தான். பாருங்க, நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ மேஜிக் இந்த காசு பிடிக்கிறோம். ஸோ வாங்கும்போது காசு வாங்கிடுறோம், வாங்கிட்டு ஸோ இப்போ தேய்க்க ஆரம்பிக்கிறோம். உள்ள போமா? சாதாரணமாக என்ன செய்யாது, உள்ள போவாது இல்லையா? ஸோ அப்போ மேஜிக்கை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? ஸோ வாங்கும்போது வாங்குறேன், ஸோ அப்படியே தேய்க்கிறேன், உள்ள போயிருது. ஆனா போல எப்படி போகுது, எங்க போகுது? இந்த கைக்கு போயிடுது சரிதா? சோ இதுதான் மேஜிக். அப்ப நம்ம ஒரு சின்ன விஷயத்த கண் கட்டு வித்தாதாவது ஒரு நிமிஷத்துல அப்படி மாத்துது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறி போகும். அந்த நேரத்துல சுதாரிச்சிட்டோம் அப்படின்னா வெற்றி பெறலாம். கண் கட்டு வித்தைய நம்ம கண்ணார பார்த்தோம். அந்த அளவுல நம்ம நல்ல பல கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்கட்டு வித்தையை நமக்கு சொல்லிக் கொடுத்த மனோஜ் அலெக்ஸுடன் விஜயகுமார், நன்றி, வணக்கம்.